இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா கோட்டாக் பேங்க்ல ஆல்ரெடி நீங்க வந்து கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸா இப்போ வந்து கோட்டாக் பேங்க்ல இருந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து கோட்டாக் பேங்க்ல இருந்து வந்திருக்கிற அந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டாக் பேங்க்ல இருந்து யூபிஐ ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு நியூ கார்டு இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினியூவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கணும். ஸோ விசா டைப் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டுக்கு பதிலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் கோட்டாக் பேங்க்ல விசா கார்டுலேருந்து ரூபே கார்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி ரூபே கார்டு ஆஃபர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருந்தது அப்படின்னா அந்த கார்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ விசா கார்டுக்கு பதிலாக ரூபே கார்டு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமா நான் வந்து மறுபடியும் கால் பண்ணி கேட்கும்போது அந்த ஆஃபர் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரூபே கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் நான் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரூபே கார்டு ஆஃபரில் இல்லை, மறுபடியும் இன்னொரு விசா கார்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபே கார்டு வேணும், ஆல்ரெடி உங்கள் கையில் விசா கார்டு இருக்குது அப்படின்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எஸ் பேங்க்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி விசா கார்டு இருக்குதுல்ல அந்த கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கார்டு வந்து கிடைக்கும். நீங்கள் கோட்டாக் பேங்க்கில் விசா கார்டு யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ரூபே கார்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி வேணும், நான் வந்து யூபிஐயில் லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. இப்போ வந்து அதுக்காக தான் இந்த யூபிஐ ரூபே கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூபே டைப் கிரெடிட் கார்டு ஆன்லைனில் வந்து ஜெனரேட் ஆயிரும். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசா கார்டில் என்ன கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டை வந்து இந்த கார்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆன்லைனில் வீர்ச்சுவல் கார்டு மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த கார்டு நம்பரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான எந்த ஒரு அப்ளிகேஷனில் வேணாலும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டும் நீங்கள் ஆல்ரெடி எந்த கார்டை பேஸ் பண்ணி இந்த கார்டு வந்து வாங்குறீங்களோ, இப்போ ஒருத்தர்கிட்ட 2 கார்டு இருக்கும், 3 கார்டு இருக்கும், அதில் நீங்கள் எந்த கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த கார்டோட கிரெடிட் லிமிட் தான் இதுலேயும் வரும். நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அந்த கார்டில் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் 2 கார்டில் எந்த கார்டை யூ சூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணாலும் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான். அதாவது ரூபே கார்டுக்காக நீங்கள் செப்பரேட் கார்டு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக உங்களுக்கு வந்து விசா கார்டை பேஸ் பண்ணி இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி டீடெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து மேக்ஸிமம் 65 வயசுக்கு உள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருக்கணும், ஆல்ரெடி உங்ககிட்ட கோட்டாக் பேங்க்ல கிரெடிட் கார்டு இருந்திருக்கணும், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கணும் மெயினாக. அடுத்தது இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஒரு விசா கார்டு இருக்குதுல்ல அந்த கார்டுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இந்த கார்டும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இந்த கார்டுக்கு ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ, ரினியூவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்கக்கூடிய விசா கார்டுக்கு வந்து உங்களுக்கு ரினியூவல் ஃபீ 500 ரூபீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அந்த கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீயுமே பிடிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் மாஸ்டர் கார்டு வச்சுருப்பீங்களா அந்த கார்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபீ பிடிப்பாங்க. இந்த கார்டுக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை இப்போ நம்ம வந்து யூபிஐயில் வந்து லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கார்டு மூலமாக நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது நம்ம பே பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் நமக்கு வந்து 3 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 3 ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 பைசா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது நமக்கு 30 பைசா இதில் வந்து சேவ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு யூபிஐயில் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து வீர்ச்சுவல் கார்டு மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஃபிசிக்கல் கார்டு வந்து கிடைக்காது, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ, இதில் ஜாயினிங் ஃபீ, ரினியூவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கார்டு ஆடானில் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது, இதில் கார்டு ஆடான் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு
நம்மளோட அப்ளிகேஷன்ல இது வரைக்கும் இல்லை. நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எப்போ லான்ச் பண்றாங்களோ அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் இது வந்து அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து இருக்குதா என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இதுக்கு இவங்க சொல்லிக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டோட ஓவர் வியூல போயிட்டு கிரெடிட் கார்டு செக்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதில் போய் செக் பண்ணும்போது இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே அதில் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் ரீடிம். ரிவார்ட்ஸ் ஒவ்வொருத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்துட்டு மினிமம் 1000 பாயிண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ரீடிம் பண்ண முடியும். ரீடிம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் 1000 பாயிண்டை ரீடிம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேஷ்பேக்கை நீங்கள் வந்துட்டு வவுச்சராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறையவே வந்து கம்பெனியோட டையப் வச்சிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இ-வவுச்சராகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃபீ அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. கார்டு ஆட் ஆனில் வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட மெயின் கிரெடிட் கார்டில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ என்ன ஓவர் லிமிட் ஃபீ போட்டிருக்காங்களோ அது எல்லாமே இதில் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். இந்த கார்டுக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும்தான் பிடிக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மீன்ஸ் ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ மட்டும்தான் இருக்காது. இதை தவிர உங்களோட மெயின் மாஸ்டர் கார்டில் என்னென்ன ஃபீ எவ்வளோ பிடிச்சாங்களோ அது அப்படியே இந்த கார்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோடக் பேங்க்கில் கொடுத்துருக்கிற நியூ அப்டேட். ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.